Hi friends, welcome to my YouTube channel. In the video, la Aadhar related a vandirukkudiya or latest update dhaan paakaporam. And the update ennathu? So and the update oda full details in the video la namba paakalam. Aadhar attai related a enna update vandirukku appadina velichandeyila kedaikkudiya PVC Aadhar kadakkala vandu ini payanpadutha vena appdin sollittu India thanithuva adayala aanayam vandu thadai vidichirukanga. Adu avangaloda Twitter page layum vandu sollirukanga. So velichandeyila ungalku smart card mari na Aadhar card print panni tharen appdin solli sonnaanga. அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கார்ட்ஸ் வந்து நாட் வேலிட், அதாவது அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிவிசி மாதிரி நீங்க ஸ்மார்ட் கார்டா வந்து உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்றது தான் வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த பிவிசி ஆதார் கார்டில் வந்து நிறைய செக்யூரிட்டி பர்பஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வேலிட் அப்படின்றத அவங்களோட ட்விட்டர் போஸ்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆதார் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் பிவிசி கார்டு இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் ஒரு ஆதார் ஸ்மார்ட் கார்டு வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து நாட் வேலிட், அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கக்கூடியது தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறமா வந்து யூஐடியிலேருந்து இஷ்யூ பண்ணக்கூடிய ஆதார் டைப்ஸ் ஆஃப் ஆதார் இருக்கு இல்லையா, ஸோ வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து இ ஆதார் இல்லைன்னா ஆதார் லெட்டர் மாடலில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து வேலிடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து வெளியில எனக்கு வந்து பிவிசி கார்டு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மெத்தட்ல நீங்க பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்றதுதான் வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டைப்ல இருக்கிறத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேர்ட் டைப்ல இருக்கிறத நீங்க கண்டிப்பா ஆதார் வெப்சைட்ல அவங்களோட பிவிசி ஆதார் நீங்க வந்து அப்டேட் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து ஒரு 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க டெலிவரி பண்றதுக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த பிவிசி ஆதார் கார்டில் என்னென்ன மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஆதார் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆஃப்லைன்லேயே வந்து இந்த கியூஆர் கோட் மூலமாக வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து குட் பிரிண்டிங் குவாலிட்டி, அதுக்கப்புறம் லேமினேஷன் நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பிவிசி ஆதார் கார்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரெயினில் கூட இது வந்து வாஷ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டண்டாக வந்து ஆஃப்லைனில் உங்களை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இதில் வந்து அவங்களோட போஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டண்டாக உங்களுக்கு பிவிசி வேணும், யாராவது நான் ஸ்மார்ட் கார்டு மாதிரி உங்களோட ஆதார் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து வாங்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 50 ரூபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணாலே போதும், உங்களோட ஆதார் கார்டு பிவிசி ஆதார் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறது வந்து உங்களோட அட்ரஸ், அதாவது ப்ரெசென்ட் அட்ரஸ், ஆதாரில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். அந்த ஆதார் கார்டு வந்து உங்களோட பர்ஸில் பாக்கெட் சைஸ்டு தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெளியில் பிரிண்ட் பண்ணுற ஆதார் வந்து யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மெத்தடில் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.